Hello foodies, welcome to my channel. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தானே? எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை கற்றுக்கினு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு அசத்துங்க. வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நான் இப்போ வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறணும். நல்லா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க, சீக்கிரம் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்ம இது ஊறினே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வேண்டிய மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கினேன். அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் தனியா சீட் போட்டுக்கோங்க. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த மசாலா பொடி செஞ்சு அந்த ரெசிப்பியில் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு டீஸ்பூன் ஜீரா போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு. ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். ரெண்டு பிரிஞ்சி இலை துண்டுங்க. ஒரு பெரிய ஏலக்காய், பட்டை ரெண்டு துண்டு, ஒரு அஞ்சு சின்ன ஏலக்காய், கொஞ்சம் கடல் பாசி, ஒரு டீஸ்பூன் கசகசா. என்ன இவ்வளோ இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் சேர்த்தா தாங்க நம்ம செட்டிநாடு சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் வரும். இது ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு நாலு பாதாம், நாலு முந்திரி போட்டுக்கலாம். ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். நான் இப்போது எட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கூட காஷ்மீரி சில்லி பவுடர் வேறு ஆட் பண்ண போகிறேன். அதனால் இந்த காரம் போதும். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். தீஞ்சிடும் இல்லைன்னா மசாலா. கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கணும் நான். இப்போது இந்த மசாலா இதெல்லாம் சைடில் வச்சுடுங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷான கோகனட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் கோகனட்டு தான் இதுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதே நல்லா வறுத்துக்கலாம். நம்ம தேங்காய் வறுத்துட்டோன்னே எல்லா மசாலாவையும் கூட வறுத்து வச்சுக்கலாம். பாற வச்சுட்டு ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இதேமாதிரி பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அரை கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு ஆனியன் எடுத்துக்கினேன். அதை சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி வேணும்னா ஒரு ஆனியனுக்கு பதிலாக ரெண்டு ஆனியன் போட்டுக்கலாம். எனக்கு கிரேவி வேணாங்கிறதால ஒரு ஆனியன் போட்டுக்கினேன். ஒரு ஆனியன் ஒரு தக்காளி இருந்தால் போதும். நான் இப்போது இந்த கிரேவியை வந்து செமி கிரேவியாக தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு ஆனியன் ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. வெங்காயத்தோடைய தக்காளியும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூட கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. இப்போது பாருங்க பாருங்க, இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சிக்கன். நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மசாலா பவுடர் ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல அரோமா கிடைக்குதுங்க. நான் கடையில் விற்கிற மசாலா பவுடர் எப்பயுமே வாங்கி யூஸ் பண்ண மாட்டேங்க. வீட்டில் அப்பப்போ தேவைப்படும் போது இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே நான் அரைச்சி செஞ்சுப்பேன். இந்த மசாலா பவுடர் ஸ்டோர் பண்ணி வச்சுனா கூட அதில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் போயிடும். அப்பப்போ நீங்கள் செய்யும்போது இதுமாரி திட்டமாக நீங்கள் வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ஆகிடுச்சு. பாருங்கள் குயிக்காக ஆகிடுச்சு நம்மளோட ரெசிபி. இது கரெக்டான பதம், அதில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், அதுதான் நம்மளோட செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டோன்னே ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா, பரோட்டா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபுட்டீஸ். அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு சிக்கன் இப்போ ரெடி, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில்.